வணக்கம் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஸ்மார்ட் பிக்சர்ஸ் ஃபுல் என்டர்டெய்ன்மெண்ட் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு மந்த் அதாவது அக்டோபர் மந்த் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் லெவன் அண்ட் டுவெல் வந்து பூஜா ஹாலிடேஸ் வந்து வரப்போகுது அதே மாதிரி அக்டோபர் லாஸ்ட்டில் பார்த்தோம்னா மிகப்பெரிய பெஸ்ட்டிவல் ஆனால் தீபாவளி தேர்ட்டி அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து வர போகுது ரெண்டு ஃபெஸ்டிவல் இன்றைக்கி என்ன படங்கள் டெலிகாஸ்ட்டு பிரிமீர் வந்து பண்ண போகிறாங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்ன படங்கள் வாய்ப்பு இருக்குது அப்படி தான் வீட்டில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதே மாதிரி வீடியோ கமிக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சாம புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சன் டிவியும் சன் டிவியில் ஆயுத பூச்சி அன்னைக்கு என்ன படங்கள் வியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க ஒரு திரைப்படம் தான் நானி அவர்களோட ஹாய் நானா மூவி இந்த படத்தோட தமிழ் ரைட்ஸ் பார்த்தா அப்படின்னா சன் டிவி தான் வச்சுருக்காங்க இந்த படத்தை பூஜை அன்னைக்கு மார்னிங் போடுறதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் சொல்லிட்டு இருக்க ஒரு திரைப்படம் சுபதா ரஜினிகாந்த் அவர்களோட லால்சலா மூவி இந்த படத்தோட ரீசண்ட்டான அப்டேட் என்ன அந்த படத்தோட ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அதனால அந்த படத்தை கண்டிப்பாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லாம் இந்த மந்த் எண்டு இல்லாடி அக்டோபர் ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து பண்ணிடுவாங்க அது கிடச்சி சன் டிவியில் பார்த்தோம் அப்படின்னா ஆயுத பூஜைக்கு போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அப்பையும் போடாட்டி கண்டிப்பாக தீபாவளிக்கு மார்னிங் ப்ரீவரா கூட இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஆயுத பூஜைக்கான அப்டேட் நெக்ஸ்ட் தீபாவளி அன்னைக்கு சன் டிவியில் என்ன படங்கள் பிஎப்படறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுஷ் சாகுவர் ராயன் மூவி இந்த படத்தில் வந்து திரைப்படத்தில் இந்த படம் வந்து ஒரு பிகஸ்ட் ப்ளாக் ஃபஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு இந்த படத்தை பார்த்தோம்னா கண்டிப்பாக ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி பிஎம்க்கு தீபாவளி அடிக்க போகிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் விஜய் டிவியில் என்ன படங்கள் பிஎன் பண்ண பாருங்க அதைப் பற்றி பார்ப்போம் அரண்மனை ஃபோர் மூவி இந்த படத்தோட ரைட்ஸ் பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகல இந்த படத்தை ரைட்ஸ் பார்த்தோம்னா மோஸ்ட் ப்ராப்ளி சன்டிவிக்கு போகிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு ஆனால் சில வாய்ப்புகள் பார்த்தோம்னா விஜய் தேவிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அந்த படத்தை எந்த டிவியில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஆயுத பூஜைக்கு தான் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் அதே மாதிரி விஜய் ஆண்டனி அவர்களோட ரோமியோ மூவி இருக்கு இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா பூஜா ஆயில் டெஸ்க் போட்டுருவாங்க விஜய் டிவியில் நெக்ஸ்ட் அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்களோட மகாராஜா மூவி இது ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்ட் மூவி ஆஃப் த இயர் இருக்குது அதனால் அந்த படத்தை கண்டிப்பாக வந்து தீபாவளிக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் ரன்பின் கபூர் அவர்களோட அன் அனிமல் மூவி தான் இருக்குது இந்த படத்தை ரிலீஸ் ஆகி நாட்கள் நாட்களாகவும் டெலிகாஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க அதனால் அந்த படத்தை பார்த்தோம்னா விஜய் சூப்பர் லேடி விஜய் டிவியில் தீபாவளி குள்ளே பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் மஞ்சுபல் பாய்ஸ் மூவி இந்த படத்தோட அஃபிஷியல் ப்ரோமோ வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க கமிங் ஷூன் போட்டு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அந்த படத்தை கண்டிப்பாக வந்து அக்டோபர் ரெண்டு காய்ந்தெஞ்சு போடுறது ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் அப்படியே கலைஞர் டீம் வந்தோம் அப்படின்னா வந்து ரீசெண்டாக ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம முடியும் சொல்லிட்டு இருந்த ஒரு திரைப்படம் தான் சஜித் அவர் கூட காந்தூரி கண்ணப்பன் மூவி இந்த படத்தோட ப்ரோமோ வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அந்த படத்தை நம்ம கண்டிப்பாக வந்து காந்தி ஜெயந்திக்கு எதிர்பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த படங்கள் பார்த்தோம்னா கருணன் வந்து வச்சிருக்காங்க ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஆயுத பூஜைக்கு போட்டிருக்க ரொம்ப ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா தீபாவளிக்கு பார்த்தோம் அப்படின்னா வேற திரைப்படம் வச்சிருக்காங்க அதனால் இந்த படத்தை கண்டிப்பாக ஆயுத பூஜைக்கு வந்து போடுவாங்க கருடன் மூவியை நெக்ஸ்ட்டு தீபாவளிக்கு பார்த்தா அப்படின்னா நம்மளே சொல்லிட்டு இருக்க திரைப்படம் தான் இந்தியன் டூ மூவி இது என்னதான் இருந்தாலும் ஒரு டிசாஸ்டர் மூவியாக இருந்தாலும் இந்த படம் ஒரு பெரிய திரைப்படம் அதனால அந்த படத்தை கண்டிப்பாக தீபாவளிக்கு போடுறது தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ வழக்கமான டைம் ஸ்லாட் ஆனால் ஒன் தேர்ட்டி பிஎம் போடலாம் அப்படி இல்லாட்டி சின்ன சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு அஞ்சு மணிக்கு போகணும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பாப்போம் இதான் அப்டேட் நெக்ஸ்ட் சீ தமிழ் ப்ரீமியர் பார்த்தா அப்படின்னா வந்து அக்டோபர் மந்த் பார்த்தீங்கன்னா வந்து மூணு படங்கள் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க ஒன்று போலா சங்கர் அப்படிங்கிற ஒரு வேதாளம் படத்தோட ரீமேக் அதே மாதிரி பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு வந்து வாரியர் மூவி இந்த படத்தோட தமிழ் ரைட்ஸ் அவங்க தான் வச்சிருக்காங்க அந்த படத்தை பீமெண்ட் பண்ண போகிறாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா விமல் அவர்களை தேவ மச்சான் மூவி இந்த மூணு படங்கள் வந்து பீமெண்ட் பண்ண போகிறாங்க அக்டோபர் ஒன்று அதுக்கான அப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த படங்கள் எல்லாமே தீபாவளி ஆயுத பூஜை வீக்கெண்ட் அப்படி அப்படி அதாவது சண்டே பிமே வந்து பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா ஒருவேளை தீபாவளிக்கு வந்து இப்போ பார்த்திங்க அவங்களோட பிடி சார் மூவி போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வேட்டை மூவி இந்த படத்தோட ஆடே லான்ஸ் பத்தான நடந்து முடிஞ்சிருக்கு இந்த படத்தோட ரைட் சண்டி தான் வச்சிருக்காங்க இந்த படத்தோட ஆடே லான்ஸ் பார்த்தோம்னா அக்டோபர் சாரி செப்டம்பர் டுவெண்ட்டி நைன் அன்னைக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது ஈவினிங் சிக்ஸ்த் அதே பிஎம்முக்கு அதிகமாகி பார்த்தோம்னா சொந்தனம்மா எங்கள் நான்தான்கு இங்கே மூவி இருக்குது இந்த படத்தோட ரைட் சண்டைக்கு போகிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை வேலை சண்டியை வச்சுருந்தாங்கன்னா அந்த படத்தை கண்டிப்பாக ஆயுத பூஜை இல்லாடி தீபாவளி மார்னிங் பிமே எதிர்பார்க்கலாம் ஓகே விவர்ஸ் நம்ம சொன்ன லிஸ்ட்டில் நீங்கள் எந்த படத்தை டிவியில் பார்க்குறதுக்கு தீபாவளி மற்றும் ஆயுத பூஜை ஈராக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் வாட்லையும் மென்ஷன் பண்ணுங்கள் வீலைக்கு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வேலைக்கான பேஸ் பண்ணுங்கள் ஓகே விவாஸ் மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ